ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ ஜப்பான். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி வீடியோ. ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, கண்டிப்பா அந்த வீடியோ வந்து ரெசிபி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தீபாவளினாலே புது ட்ரெஸ், அப்புறமா புதுசா நிறைய வெட்டி எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனா புது ரெசிபிஸ் வந்து அவ்வளவா ட்ரை பண்ணி பார்க்க மாட்டோம், நமக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ் தான் அவ்வளவா செய்வோம். ஆனா இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா குக்கீஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாக்லேட் அது வந்து இந்த ரெசிபியில இருக்கு. அதுக்கப்புறமா நான் ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிளும் இந்த ரெசிபியில இருக்கு. ஆமா, பம்ப்கின், ஒரு பம்ப்கின் வெரைட்டி, அதாவது பட்டர் ஸ்காட்ச் அப்படிங்கிற பம்ப்கினோட வெரைட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாக்லேட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இந்த ரெசிபி நான் செய்ய போறேன். அந்த குக்கீஸ் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளா இந்த மாதிரி என்ன ஸ்வீட் பிரீத்தி, கடைசியில ஆரம்பிச்சது ஒண்ணு முடிக்கிறது ஒண்ணு கிடையாதுங்க. இப்பொழுது நமது அண்ணன் பம்ப்கின் பேடாவை சாப்பிட நேரம். சோ இந்த டிஃபரண்டான ஸ்வீட் ரெசிபிக்கான தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இதுதான் அந்த பட்டர் ஸ்குவாஷ், இதுவும் வந்து பம்ப்கினோட ஒரு வெரைட்டி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் பவுடர், இது வந்து 15 கிராம்ஸ் போல தேவைப்படும், 15 கிராம். அப்புறம் அன்சால்டட் பட்டர், இது வந்து ஒரு 10 கிராம் போல. அப்புறம் இது பாத்தீங்கன்னா கண்டன்ஸ் மில்க், இது வந்து 240 கிராம் போல தேவைப்படும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு டியூப்ல, இது ஒரு டியூப் வந்து 120 கிராம், ஸோ நான் ரெண்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் சாக்லேட், ஸோ டார்ஸ்ல ஒயிட் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பிராண்ட்ல வேணாலும் ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கலாம். இது வந்து 30 கிராம் போல தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர், அதுக்கப்புறமா பம்ப்கினோட சீட், இது ரெண்டுமே வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நம்ம லாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பம்ப்கினை வந்து வெர்டிக்கலா ரெண்டு ஹாஃபா கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும், பார்த்துதான் கட் பண்ணணும். பட் மத்த பம்ப்கின் விட இது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்கிற, இங்கே மட்டும் தான் வெதை இருக்குது, ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இந்த பம்ப்கின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த மஞ்சள் கலர் பம்ப்கினை விட இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப நார் நாராக நிறைய இருக்காமல் இருக்கும். ஸோ நம்ம இதை வேக வச்சோம் அப்படின்னா சாஃப்டாகிடும் நல்லா, அதனால தான் இந்த பம்ப்கினை செய்கிறோம். ஸோ இப்போ நம்ம வெதையெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி கிளீனா சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. ஈஸியா வந்துடும் நமக்கு, ஒரு ஸ்கூப் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு ஸ்பூன்லயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்துருது. அதுவே அவ்வளவுதான், நம்ம இந்த விதை பகுதியை வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம விதெல்லாம் எடுத்தாச்சு, இதை நம்ம வந்து இட்லி தட்டில் ஆவியில வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 5-10 மினிட்ஸ் வெந்தா போதும். ஸோ இப்போ நான் வேக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ தண்ணி வச்சு கொதி வந்துருச்சு. இதில் வந்து நான் வந்து ஒரே ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி சீட்லாம் எடுத்தோம் இல்லையா, அந்த பம்ப்கினை வந்து சேர்த்துறேன். இந்த மேலே இப்படி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் போல வச்சிருவோம், வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பட்டர் வந்து 10 கிராம் போல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அங்கே வந்து பம்ப்கின் வெந்துட்டு இருக்கு.
சைட் பை சைடு நான் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். பட்டர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 10 grams. அதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட் வந்து 30 grams தேவைப்படுது இல்லையா, ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அப்போதான் நம்ம இதை வந்து உருக வைக்க போகிறோம். அப்போ கொஞ்சம் உருகிறதுக்கு ஈவனாக உருகும், ஈஸியாகவும் உருகிடும் டக்குன்ட்டு. அதனால இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது நல்லா உள்ள போகுது. ஸோ இது வெந்துருச்சுன்னு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ பம்ப்கின் நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறினக்கப்புறமா நம்ம இதை வந்து தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற பகுதியை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த தோல்லேருந்து நம்ம உள்ளே இருக்கிறத மட்டும் நல்லா பீல் பண்ணி எடுக்க போகிறோம். இது சூடாக தான் இருக்குது, நான் அதனால டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஆறினக்கப்புறம் கூட எடுக்கலாம். இந்த மாதிரி அழகாக வந்துடும், நல்லா வெந்துருச்சுன்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ நான் ஒரே ஒரு பம்ப்கின் மட்டும் தோல் மட்டும் நீக்கிட்டு அது உள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இது வந்து 100 கிராம் தேவைப்படுது. இது கண்டிப்பாக 100 கிராம் இருக்கும். இதை நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த பம்ப்கின் வந்து மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சுட்டு கண்டென்ஸ்ட் மில்க், அப்புறமா பட்டர், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பம்ப்கின், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருந்த ஒயிட் சாக்லேட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணி ஒரு சாலிடாக ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து கலர் போடலாம். ஓகே, நான் இப்போ வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துறேன். நெக்ஸ்ட் பட்டர், இதுல வந்து கட் பண்ணி வச்ச சாக்லேட்ஸ். இப்போ வந்து பம்ப்கின் அதை மிக்சியில் அரைச்சதையும் நான் சேர்த்துக்கிறேன். 15 கிராம் ஆல்மண்ட் பவுடர் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சோண்டு கலர் பவுடர் எல்லோ ஆல்ரெடி. ஸோ இந்த ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான். இது நமக்கு வந்து ஒரு மாவு பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கிளறிட்டே இருப்போம். நான் உங்களுக்கு ரெடி ஆனக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக திக்காக ஆயிடுச்சு. நம்ம ஊற்றும் போது நல்லா லிக்விடாக இருந்துச்சு, அது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நல்லா திக் மாவு மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ குக் ஆனதுலாம் நம்ம வந்து ஒரு ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போங்க. நான் அதில் வந்து பேக்கிங் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை போட்டு இந்த ட்ரே மேலே பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். இதை நம்ம இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃப்ளாட்டன் பண்ண போகிறோம். ஃப்ளாட் ஆக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours போல் வைக்க போகிறோம். ஸோ நம்ம பேக்கிங் பேப்பர் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக நீங்கள் இல்லைனா அந்த பேன்லேயே வந்து கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா பட்டர் தடவிட்டு நீங்கள் இதை வச்சிடலாம். ஸோ இதை வந்து 3 மணி நேரம் சும்மா ஃப்ரிட்ஜில் சில் ஆகிறதுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 3 மணி நேரத்துக்கு. 3 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நம்ம அதை வந்து என்ன ஷேப்னாலும் மோல்ட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதை வந்து மோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன ஷேப் வேணுமோ மோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டரில் வந்து பட்டர் நல்லா கிரீஸ் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு கையிலையும் கிரீஸ் பண்ணிட்டு
நமக்கு என்ன ஷேப் வேணுமோ இதுலேருந்து எடுத்து நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் ரவுண்டாக ஷேப் செஞ்சுருக்கேன், லட்டு மாதிரி வந்திருக்கு. அது நம்ம வந்து சுகரில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே நம்ம பம்ப்கின் சீட் டெக்கரேஷனும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு வந்து இந்த மாதிரி லட்டு மாதிரி மெயினாக ரவுண்டாக பிடிச்சி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு மேலே பம்ப்கின் சீட் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃபுல்லாக நம்மளோட க்ரியேஷன் தான், நமக்கு என்ன வேணுமோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து ஹட்டின் ஷேப்பு இல்லைனா வந்து தூத் பேடா இருக்குல்ல அதே மாதிரி ஷேப் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பம்ப்கின் ஷேப் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நம்ம பம்ப்கின்லேருந்து இந்த பேடா செய்கிறனால பம்ப்கின் ஷேப்பே செய்கிறேன். பார்க்க குட்டியாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்லி நம்மளோட க்ரியேஷன் தான். ஸோ நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நான் செஞ்சேன். How is it? ஆனா அதுல ஒரு சீக்ரெட் அண்ட் ஹெல்தி இன்கிரிடியன்ட் பம்ப்கின் இருக்கு. ஆமா. பம்ப்கின் வாசனையும் அவ்வளோ அடிக்கல. மில்க் ஃப்ளேவர் தான் அதிகமா இருக்கு. நான் வந்து பம்ப்கின் ஃப்ளேவர் நிறைய இருக்கும்னு நினைச்சேன். மில்க் அந்த ஸ்வீட் அந்த இதுதான் நிறைய இருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த டிஃப்ரெண்டான ஹெல்தியான வெஜிடபிள்ஸ் சேர்த்து பம்ப்கின் மில்க் பேடா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்குலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். என்னங்க அது சொல்லு. என்ன ஷேப் செய்யும் நீ சொல்லு. சோ இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்க் பேடா மாதிரிதான் இருக்கு. ஸ்வீட்டா சூப்பரா இருக்கு. என்ன நீ டெக்கரேட் பண்றதுன்னு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏய் பொறுமையா சாப்பிடுமா. வேணுமோ இதுல இருந்து எடுத்து நம்ம செய்யலாம். செய்யலாம் தரம் பார்த்தா.